நல்லவர்களே ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய வங்காளம் குறித்த கடிதம் ஒன்றில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார் ஒரு நாள் தன் பணியாளர் வராமல் போனதற்கு தாகூர் மிகுந்த கோபம் அடைந்தார் நாள் முழுவதும் அவன் வராததால் அவன் செய்ய வேண்டிய பணிகளை அவரே மேற்கொள்ள நேர்ந்தது ஒவ்வொரு முறையும் அவருக்கு கோபம் வந்தது அடுத்த நாள் அவன் பணிக்கு வந்தபோது ஏன் இவ்வளவு தாமதம் என்று கடுகடுத்த முகத்துடன் குரலை உயர்த்தி கடிந்து கொண்டார் அப்போது மிகவும் வருத்தத்துடன் அந்த பணியாள் என் மகள் நேற்று இறந்து விட்டால் ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருந்ததால் என்னால் வர முடியவில்லை என்றார் தாகூர் தொடர்ந்து எழுதுகிறார் நம்மை சுற்றியும் நம்மிடமும் பணிபுரிபவர்கள் எத்தனை சோகங்களை சுமந்து கொண்டு பணிபுரிகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது பிரியமானவர்களே தொடக்க நூலில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்க்கிறோம் கடவுள் ஈசாக்கிடம் உனக்கு ஆசீர் வழங்கி என் ஊழியன் ஆபிரஹாமின் பொருட்டு உனது வழிமரபை பெருகச் செய்வேன் என்று சொல்லுகிற தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆபிரகாமிடம் வந்த மூன்று மனிதர்களுக்கு ஆபிரகாம் ஓடி சென்று மாட்டு மந்தையில் ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரரிடம் கொடுத்து சமைக்க சொல்லுகிற அவர்கள் உண்ணும்போது அவர்களுக்கு அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருக்கிற பிரியமானவர்களே ஆபிரகாமுக்கு வயது நூறு மூணு பேர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓடி சென்று மாட்டு மந்தையில் ஒரு நல்ல இளங்கன்றை கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர்கள் சாப்பிடும்போது மரத்தடியிலே நிற்கிறார இந்த பணியாளரின் மனநிலை எப்படி இருக்கும் கடவுள் அறிந்திருக்கிறார் அவரை தன் நண்பர் என்று பார்க்கிறார் குறிப்பீடு இரண்டாம் நூலில் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம் எங்கள் கடவுளை உம் மக்கள் இஸ்ரேலிற்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நேரென்றோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஓடி ஓடி உழைத்த பணிபுரிந்த ஊழியன் என்னும் நிலையில் இருக்கக்கூடிய ஆபிரகாமை கடவுள் நன்கு அறிந்தவராய் புரிந்தவராய் அவரை நண்பராக வைத்திருக்கிறார் பசங்க காலம் ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமை புனித மத்தியா திருத்துர் விழா இந்த நாளிலே வாசிக்கப்படக்கூடிய யோவான் நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிற நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் பிரியமானவர்களே இந்த பணியாளர்களது பணியாளர்களது மனநிலையை குறித்து ஆண்டவர் இயேசு நன்கு அறிந்திருக்கக்கூடும் பணியாளர்களுடைய நிலை சமூகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரிஞ்சிருந்ததால் தான் இந்த பணியாளர்களை நண்பர்கள் என்று சொல்லுகிற யோவான் நட்சதி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் காணாம ஒரு திருமணம் வீட்டில் நல்ல ரசம் எப்படி கடைசியில் வந்தது என்று அந்த வீட்டு உரிமையாளருக்கும் சரி பந்தி மேற்பார்வையாளருக்கும் இது தெரியாது ஆனால் பணியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே யோவான் நட்சதி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவசனத்திலே பார்க்கிறோம் அரசு அலுவலரின் பணியாளர்கள் எதிரே வந்து உம் மகன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இவர் கேட்கிறார் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று சொல்லுகிறார் பணியாளர்கள் பதில் சொல்லுகிறார்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே தன் மகன் எத்தனை மணிக்கு பிழைத்து கொண்டான் என்பதை தந்தைக்கு கூட தெரியவில்லை பணியாளர்களுக்கு தான் தெரிந்திருந்தது இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியது ஆண்டவர் ியமானவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என் நண்பர்கள் என்று ஆனால் நாம் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறோமா வாசிக்கப்படக்கூடிய முதல் வாசகம் திருத்த பணிகள் நூலிலே முதல் அதிகாரம் பதினைந்தாம் பார்க்கிறோம் இன்று காரியோத்து இடத்திற்கு புதியதொரு நபரை தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் தொடக்க தெருவை இருக்கிறது அதற்கு யோசேப் என்னும் பெயர் கொண்ட பர்சபாவையும் மத்யா என்னும் பெயர் கொண்ட இவர்கள் இருவரையும் தெரு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஜபிக்கிறார்கள் ஜபித்து இந்த இருவரிலே யாரை தேர்ந்தெடுப்பது என்று சீட்டு போடுகிறார்கள் அப்படி சீட்டு போடுகின்ற போதும் கடவுள்தாமே நமக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என சொல்லி கடவுள் இடத்துல அடைகிறார்கள் இதுதான் நமக்கு ஆண்டவர் நண்பர் என்றால் நாம் செய்ய நினைப்பதெல்லாம் அவரிடம் சொல்லுவோம் நாம் எவற்றையெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவரிடம் கேட்போம் அதை தான் தொடக்கத் உள்ளவர்கள் செய்தார்கள் நாமும் நமது அநிதின வாழ்க்கையில் நம்மிடமும் நம்மை சுற்றி பணிபுரியக்கூடிய நபர்களை நாம் எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் அவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அவர்களிடத்தில் நாம் எவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் நாம் கடவுளோடு எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம்